ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, தை வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வழிபாட்டின் மூலமாக கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தை வெள்ளிக்கிழமை வழிபாடு எப்படி செய்வது, எந்த நேரத்தில் செய்வது, சரியான பூஜை முறைகள் என்னென்ன, இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்ல போகிறேன். அதனால் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன், அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த பதிவிற்கு சிறந்த கமெண்ட்டுகளை கொடுக்கிறீர்களோ அவர்களுடைய கமெண்ட் நம்முடைய அடுத்த பதிவுகளில் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிப்பேன். உங்களுடைய டாப் 5 கமெண்ட்ஸை நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், தவறாமல் அதை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். சரி, இன்னைக்கு பதிவு என்ன அப்படின்றத பார்த்துடலாம். எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமானது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவோம். அதுலேயும் முக்கியமாக இந்த தை வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுக்கு செல்வ வளம் அதிகமாக சேரும். அம்பிகையை வழிபாடு செய்யும் பொழுது, மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் பொழுது என்னவெல்லாம் கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. தை வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மியை வழிபாடு செய்கிறவர்களுக்கு செல்வம் அள்ளி தரும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரனுக்கு உரிய இந்த வெள்ளிக்கிழமை நாளில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த உத்தராயண காலம் ஆரம்பிச்சுடுத்து இந்த தை மாதத்தில் தவறாமல் நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கணும். அது என்னென்ன விரதம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். விரதம் இருக்க முடிஞ்சவங்க கண்டிப்பாக இருங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்பொழுதும் போல் பூஜை செய்யலாம், எந்த தவறுமே கிடையாது, அவர் அவருடைய உடல்நிலையை பொறுத்து இருக்குது. வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து நீங்கள் அம்பிகையை வழிபாடு செய்தால், பெண் தெய்வத்தை வழிபாடு செய்தால் நமக்கு செல்வம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுலேயும் முக்கியமாக சுக்கர பகவானுக்கு அதிபதியாக விளங்குபவள் மகாலட்சுமி, அவளுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேலே படுவதற்கும் அவளுடைய அருள்மழை நம்ம மேலே பொழிவதற்கும் இந்த தை வெள்ளிக்கிழமை அப்படின்றது ரொம்பவும் உன்னதமான ஒரு நாள். எத்தனை வெள்ளிக்கிழமை வந்தாலுமே பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமையும் தை மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமைக்கணும் தனி சிறப்பு இருக்குன்னே சொல்லலாங்க. இந்த இரண்டு மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. முக்கியமாக பார்த்திங்கன்னா கோவில்களில் தெற்கு நோக்கி அமைந்திருப்பாங்க. சில கோவில்களில் அம்பிகை வந்து தெற்கு நோக்கி இருப்பாங்க, வடக்கு நோக்கி அம்பிகையும் இருப்பாங்க. இந்த இரண்டு திசைகளை நோக்கி இருக்கக்கூடிய அம்பிகையை வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை உங்களுக்கு இருந்ததுன்னா வீட்டிலேயே அம்மன் வழிபாடு செய்யுங்க, எந்த ஒரு தவறும் கிடையாது. தை மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் நான் சொல்லக்கூடிய இந்த பூஜையை தவறாமல் பண்ணுங்க. தை முதல் வெள்ளிக்கிழமைன்னு இல்லை, தை மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பூஜையை நீங்கள் செய்யணும். எப்படி செய்வது அப்படின்றத இப்பொழுது ஒவ்வொன்றாக தெளிவாக விரிவாக பார்த்துடலாம். அதிகாலை வேளையிலேயே நீங்கள் எழுந்து மாவிலை தோரணம் வாசலில் கட்டி பச்சரிசி மாவினால் கோலம் போட்டு லக்ஷ்மி தேவியை வீட்டிற்கு வரவேற்கும் விதமாக, வரலட்சுமியை எங்கள் வீடு நோக்கி நீ வர வேண்டும் அப்படின்னு மனதார நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்கு அழைக்கணும். இந்த மாதிரி அழைத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், லக்ஷ்மியுடைய கடைக்கண் பார்வை உங்களுக்கு கிடைக்கும். இந்த தை மாத வெள்ளிக்கிழமைகளில் தவறாமல் நீங்கள் இந்த வழிபாட்டை பண்ணும் பொழுது அன்றைய தினம் கனகதரா ஸ்தோத்திரம் தவறாமல் படிங்க. அதிகாலை நேர வேளையிலேயே இதை படித்தால் ரொம்பவும் நல்லது, அப்படி இல்லைன்னா வீட்டில் ஒழிக்க செய்யுங்க. ஒவ்வொரு பெண்களும் சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்றது தான் விரும்புவோம். கணவனுக்கு ஆயுள் அதிகமாக இருக்கணும், ஆயுள் அதிகமாக நீடிக்கணும் அப்படின்னு அம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மகாலட்சுமி தாயாருக்கு அன்றைய தினம் அதிகாலை வேளையிலேயே விளக்கு ஏற்றி வைத்து விட்டு சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் எல்லாமே நெய்வேத்தியமாக செய்து மனதார வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு சுக்கர பகவானுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். சுக்கர திசை உங்களுக்கும் அடிக்கும். யார் ஒருவருக்கு சுக்கர திசை அடிக்கின்றதோ அவர் பொருளாதார ரீதியில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடைவார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. செல்வ செழிப்பும் அதிகமாக இருக்கும். அந்த தை வெள்ளிக்கிழமை வருகின்ற 19/1/2024 அதிகாலையில் இந்த வேலைகளெல்லாம் செய்யுங்க. செய்ய முடியாதவர்கள், வேலைக்கு போகிறவர்கள், மாலை நேரத்தில் எந்த நேரத்தில் வழிபாடு பண்ணணும், அதிகாலை நேரமாக இருந்தால் எந்த நேரத்தில் வழிபாடு பண்ணணும், இதை பற்றி பார்த்துடலாம். அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கு அம்மன் வழிபாடு செய்யுங்க. அபிஷேகத்துக்கு பசும்பால் வாங்கி கொடுங்க. புற்றுக்கு
பால் வார்த்து வந்தால் உங்களுக்கு ஏதாவது கால சர்ப்பதோஷம் இருந்தால் அது நீங்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா பொன் பொருள் பணம் ஆடை ஆபரணங்கள் இதை தருவது மகாலட்சுமி தாயார். வாழ்க்கையில் ஒருவருக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் அருள்பவர் அன்னை மகாலட்சுமி. அழகாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சி, அன்பு, கருணை, அமைதி எல்லாத்தையும் ஆதாரமாக முன்னின்று தருபவள் லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி என்ற சொல்லிற்கு நிகரில்லாத அழகி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குன்னே சொல்லலாம். அழகை பிரதிபலிக்கக்கூடிய எல்லா இடங்களிலுமே திருமகள் ஆட்சி செய்வாள், அங்கு வாசம் செய்வாள். அதனால தான் மகாலட்சுமிக்கு தன்னுடைய இதயத்திலேயே இடமளித்தார் சீனிவாச பெருமாள். அதனால் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கும் இந்த வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக ஒரு உகந்த ஒரு நாள்னு சொல்லலாம். உங்களுக்கு அஷ்டலக்ஷ்மியின் யோகம் அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடை பண்ணுங்க. அதிகாலை வேளையிலேயே எழுந்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. குத்து விளக்கு தவறாமல் ஏற்றுங்க பூஜை அறையில் இந்த தை வெள்ளிக்கிழமை அன்று. குத்து விளக்கு ஏற்றினால் ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த பூஜையை எந்த நேரத்தில் பண்ணுவது அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். பிரம்ம முகூர்த்த நேர பூஜையாக செய்தால் நல்லது. அதிகாலை வேளை 4:30 to 5 இந்த பூஜையை செய்ய முடிந்தால் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா 6 to 7 வரைக்கும் இருக்கின்ற இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் பூஜை செய்யலாம். காலை நேரத்தில் பூஜை செய்கிறவங்க, மாலை நேரத்தில் பூஜை செய்கிறவங்க 8:00 to 9:00 இருக்கின்ற இந்த இடைப்பட்ட நேரத்தில் பூஜை செய்யுங்க. பூஜை செய்யும்பொழுது தவறாமல் நெய்வேத்தியம், சர்க்கரை பொங்கல் அப்படி இல்லைன்னா பால் பாயாசம் வைக்கணும். வீட்டில் மாவிலை தோரணம் கட்டுங்க. முக்கியமாக மகாலட்சுமி தாயார் இருந்தால் ரொம்ப ரொம்ப அழகாக அலங்கரிச்சுக்கோங்க. சந்தனம், மஞ்சள், குங்குமம் எல்லாமே வைத்து அலங்காரம் செய்துவிட்டு வாசனையான மலர்கள், தாமரை, மல்லிகைப்பூ எல்லாமே வைத்து அன்னையை ரொம்ப அலங்காரம் பண்ணிக்கோங்க. அடுத்தது மகாலட்சுமிக்கு உண்டான அஷ்டோத்திரம் சொல்லுங்கள். அந்த அஷ்டோத்திரம் சொல்லும்பொழுது குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். 108 சொல்லி குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். வீட்டில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பாடலை ஒலிக்க செய்யுங்க. காமாட்சி ஸ்தோத்திரத்தையும் ஒலிக்க செய்யலாம். இந்த மாதிரி பெண் தெய்வத்தை போற்றும் விதமாக இந்த தை வெள்ளிக்கிழமை இருக்கின்றது ரொம்பவும் விசேஷம். தை மாதம்னாலே நிறைய பண்டிகைகள் வரும். அதில் முக்கியமாக தை பூசமும் சொல்லலாம், தை வெள்ளிக்கிழமையும் சொல்லலாம். ரொம்பவும் உன்னதமான இந்த நாட்களில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது என்ன வரம் கேட்குறோமோ அதை அப்படியே கிடைக்கும். ஏற்றக்கூடிய மிகவும் முக்கியமான தீபமாக கல்லுப்பு தீபத்தை ஏற்றுங்க. முக்கியமாக கல்லுப்பு தீபம் ஏற்றும் பொழுது ஒரு அகல் விளக்கில் கல் வந்து கொட்டிட்டு அதற்கு மேல் அகல் வைத்து பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். பூஜை அறையில் விளக்கு கிழக்கு முகமாக எரியணும், ஈஸ்ட் ஃபேசிங்கில் எரியணும். பசுனை தீபம் ஒரே ஒரு தீபமாவது அகல் விளக்கில் ஏற்றுங்க. உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெறுவதை யாராலையுமே தடுக்க முடியாது. கோடீஸ்வர யோகம் பெற்றுத்தரும், வருமானம் அதிகரிக்கும், கடன் தொல்லை நீங்கும். வீட்டில் எப்பொழுதுமே சாம்பிராணி தூபம் போட்டு வாசனையாக வைத்திருக்கும் பொழுது உங்களுடைய வீடு கோவிலாக மாறும். இந்த தை மாத வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளோ ஒரு சிறப்புகள் இருக்குங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு சக்தி மிகுந்த ஒரு நாள்னே சொல்லலாம். விரதம் இருக்கிறவங்க அதிகாலை வேளையிலேயே வெறும் பால் பழம் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம். இல்லைனா நீங்கள் வெறும் தண்ணீர் மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம். உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து இருக்குது. மாலை நேரத்தில் பூஜையை முடித்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். அருகில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் போயிட்டு வாங்க. கோவிலுக்கு வாசனையான மலர்களை அன்னைக்கு வாங்கி கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் செல்வ வளம் அதிகமாக சேருவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி. விக்கிரகம் வைத்திருந்தால் தவறாமல் அபிஷேகம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் கண்டிப்பாக கண்கூடாக பார்க்கலாம். இது நிதர்சனமான உண்மை. எல்லோருமே கமெண்டில் ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படின்ற நாமத்தை டைப் பண்ணுங்க. உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.